ஹாய் நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் கலாம் டிஎன்பிசி அண்ட் கவர்மெண்ட் ஜாப் கிளாஸ். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கும். ஸோ அதில் முதல் நடப்பு நிகழ்வாக பார்க்க போகிறது என்னென்னா மிஷன் 0F. ஸோ இந்த மிஷினை வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிற மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாங்க. ஸோ என்ன திட்டம் அப்படின்றத பார்த்துடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் 33% கீழே, அதாவது மார்க் வந்து பார்த்திங்கன்னா 33% கீழே வந்து நிறைய மாணவர்கள், கிட்டத்தட்ட 20% மாணவர்கள் வந்து என்னென்னா எஃப் கிரேடை தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த எஃப் கிரேடை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மிஷன் 0Fன்றதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மிஷன் 0Fல வந்து பார்த்திங்கன்னா 5 T வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீமு, டிரான்ஸ்பரன்சி, டைமு, டெக்னாலஜி, டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த 5 அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை எஃப் கிரேட்லேருந்து மேலே உயர்த்தணும் அப்படின்றது தான் இதோட முக்கிய நோக்கம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு வந்து தடை செய்ய மசோதாவை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆந்திரா. ஸோ எதுக்காக இந்த ஆன்லைன் கேமிங்கை வந்து தடை பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் நிறைய, அது வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து ஆன்லைன் கேம் விளையாண்டதுக்கு பிறகு சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா கேமிங் திருத்த மசோதாவை வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலம் நிறைவேற்றிருக்கு. ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுவாதிய சாதி திட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சுகாதார காப்பீட்டு திட்டம், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். ஸோ அந்த அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை 3ஆம் நிலை பராமரிப்பு செலவு வந்து அரசு வந்து வழங்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸுங்க. போலீஸ் ஸ்டேஷனோட ரேங்க் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா மணிப்பூரோட தபேல் மாவட்டத்தில் உள்ள நோங்போக் செக்மாய் காவல் நிலையம் தான் மிக சிறந்த காவல் நிலையமாக இந்திய அளவில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய சூரமங்கலம் அப்படின்ற மகளிர் காவல் நிலையம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் 2வது இடம் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? சேலம், சூரமங்கலம். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ தேர்ட் பிளேஸ் ஒன்று பார்த்துடலாம். அருணாச்சல பிரதேசத்தின் சங்லாங் மாவட்டத்தின் கார்சாங் காவல் நிலையம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் பிடிச்சிருக்கு, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணாங்க ஆல் ஓவர் இண்டியில். ஸோ நெக்ஸ்ட்டு, சரிங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், தெரிமீன். ஸோ தெரிமீன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசைக்கருவி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100 வயசு ஆகுதுங்க, எவ்வளோ கொஞ்சம் நெஞ்சில்ல 100 வயசு. ஸோ அதனால் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லியோன் தெராமின் அப்படின்றவர் தான் இதை உருவாக்குனார். இது வந்து என்னென்னா கையில் டச் பண்ணியெல்லாம் நீங்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பண்ண அவசியமே இல்லை, தொடாமலேயே மியூசிக் வாசிக்க முடியும். ஸோ எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தா மின்காந்த அலைகளின் பண்பேற்றம் மூலம் வந்து ஒளியை வந்து உருவாக்குது. ஸோ இந்த இசைக்கருவி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று, 100 வயசு கடந்த ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் இது ஒன்று தான், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.